So, 4 இது வந்து கிடைக்கும்.
okay va appa nama possibilities first vandu neenga enna eludhikringa keela vandu possibilities vandu potukkorom ethana naaniyangal solrumo adha possibilities potukkorom appa enak rendu naaniyangalukku vandu naalu possibilities vandu kedaikum adutha enna ketukanga oru thalai kidaipadarkana nigalthadhu appa adha naalu possibilities nama eludhikkuvoma idu eppadi eludhu theriyala appa naalu appadina adha rendu bed first eludhikonga appa rendu tail okay va அடுத்து என்ன பண்ணனும் அப்படினா ஒரு ஹெட் ஒரு டெய்ல் ஒரு ஹெட் ஒரு டெய்ல் இந்த மாதிரி எழுதுங்க எப்பவுமே உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஓகேவா அப்ப இதுல வந்து என்ன கேட்டாங்க நாணயங்களில் ஒரு தலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு ஒரு தலை அப்படினா இங்க ஒரு ஹெட் இருக்கு இங்க ஒரு ஹெட் இருக்கு அத இதுல வந்து ரெண்டு ஹெட் ஆயிடும் அப்ப நம்ம எடுக்க முடியாது அப்ப கொடுத்துட்டது ஒன்னு தான் கொடுத்துட்டாங்க அப்ப 1 2 அப்ப மேல என்ன போட்டுக்கறேன் 2 னு போட்டுக்கலாம் இப்போ இத சுருக்கும்போது சுருக்கலாம் 1 2 2 4 அப்ப 1/2 ஒரு தலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு 1/2 சரியா நெக்ஸ்ட் சம் பாருங்க மூன்று நாணயங்களை சுத்தி விடும்போது அனைத்தும் தலையாக கிடைப்பதற்கான நிகழ்தகவு காண்க இப்போ நாம இதுக்கு முன்னாடி ரெண்டு நாணயங்கள தான் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ என்ன கேக்குறாங்க மூன்று நாணயங்கள் அப்படினு கேக்குறாங்க அப்ப மூன்று நாணயங்கள்னா 2^3 போட்டாங்கனா 8 கிடைக்குமா அப்ப ரெண்டு மூணு நாணயங்கள் 3 சான்ஸ் வரும்போது நமக்கு எத்தனை வாய்ப்பு 8 வாய்ப்பு மூணு நாணயங்களுக்கு 8 வாய்ப்பு 8 வாய்ப்பு வரும்னா அதை நாம எப்படி எழுதுவோம் பாருங்க 8 னா இதல பாதி 4 ஆ அப்ப 4 ஹெட் ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க ஓகேவா 4 ஹெட் போட்டுக்கோங்க 4 டே போட்டுக்கோங்க ஓகேவா அதுக்கு அடுத்து என்ன பண்ணுங்க நாலு போட்டாச்சு அடுத்து இதுல பாதி ரெண்டா அப்ப ரெண்டு ஹெட் ரெண்டு டெய்ல் ரெண்டு ஹெட் ரெண்டு டெய்ல் இந்த மாதிரி எழுதுங்க இது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல போடும்போது குழப்பம் அடுத்து ஒவ்வொண்ணா மாத்தி போடுங்க ஹெட் டெய்ல் ஹெட் டெய்ல் ஹெட் டெய்ல் ஓகேவா இதுதான் வந்து அந்த பாசிபிலிட்டிஸ் எட்டு பாசிபிலிட்டிஸ் வந்துச்சா மூணு காயின் நான் சுத்தும்போது எனக்கு எட்டு பாசிபிலிட்டிஸ் வந்துச்சு இத கொஞ்சம் எழுதி பிராக்டீஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு தலை கிடைக்க இரண்டு தலை கிடைக்க அதிகபட்சம் மூன்று தலை கிடைக்க இந்த மாதிரி எல்லாம் கேட்டாங்க அப்படினா நீங்க இதுல இருந்து பார்த்து தான் நீங்க அதை எழுத முடியும் அதுல உட்கார்ந்து நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நேரம் இருக்காது சோ இந்த மாதிரி எழுதி பழகிக்கோங்க நீங்க என்ன கேட்டாங்க அனைத்தும் தலையாக கிடைப்பதற்கான அப்படினா இதுல ஃபுல்லாமே தலையா இருக்கணும் இடையில எந்த ஒரு இதும் இருக்க கூடாது டே வந்து வர கூடாது அப்ப மூன்று தலையான ஃபர்ஸ்ட் இதுவே இருக்குது உங்களுக்கு மூன்று தலையான இது ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கும் நீங்க எந்த சமயம் எடுத்துக்கிட்டாலும் மூன்று தலையாக மூன்று பூவாக அப்படினு கேட்டிருந்தாங்க அப்படினா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கும் சோ ஈஸியா நீங்க எடுத்து எழுதிரலாம் இதுல வந்து மூணு காயின்ஸ்க்கு பாசிபிலிட்டிஸ் நான் எழுதிக்கிறேன் எட்டு பாசிபிலிட்டிஸ் எனக்கு அங்க கிடைச்சிருக்கிறது 1/1 தான் கிடைச்சிருக்கு அப்ப மூன்று நாணயங்களை சுத்தி விடும்போது 1/8 னே எனக்கு நிகழ்தகவு கிடைச்சிருக்கு ஓகேவா போர்த்த சம்பந்த ஒரே நேரத்தில் சுந்தி விடும் இரண்டு நாணயங்களில் குறைந்தபட்சம் ஒரு தலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா அதாவது ஒரு நேரத்துல ரெண்டு நாணயங்கள் சுந்துறாங்க அப்ப ரெண்டு நாணயங்கள் அப்படின்னாலே நமக்கு எத்தனை சான்ஸ் வந்துடும் இரண்டு நாணயங்கள்னா 4 சான்ஸ் வந்துடும் ஓகேவா அப்ப பாசிபிலிட்டிஸ் 4 அதை நீங்க மறக்காம ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க கீழே வந்து பாசிபிலிட்டிஸா ஃபர்ஸ்ட் போட்டுருங்க அப்ப கீழே வந்து எனக்கு 4 பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஏன்னா ரெண்டு நாணயங்கள் நான் சுந்துறேன் ஓகேவா அந்த பாசிபிலிட்டிஸ் நான் சைடுல எழுதிக்கிறேன் உங்களுக்கு இதுல வந்து நான் சொல்றதுனால நான் போட்டு காமிக்கிறேன் ஆனா நீங்க இத வந்து போட்டு தயவு செய்து பிராக்டீஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா 4 பாசிபிலிட்டிஸ் இருக்குது என்ன கணக்குல கேட்டிருக்காங்க குறைந்தபட்சம் ஒரு தலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு குறைந்தபட்சம் ஒரு தலை அப்படினா அதுல ஒரு தலையாவது இருக்கணும் ஒரு ஹெட்டாவது இருக்கணும் அப்படினு சொல்லி சொல்லிருக்காங்க அப்ப இங்க பாருங்க இதுலயும் ஒரு லட்சம் இருக்கு இதுலயும் ஒரு லட்சம் இருக்கு இதுலயும் ஒரு லட்சம் அதாவது ஒரு ஹெட் இருக்குது இதுல வந்து ரெட்டே இல்ல சோ அத நாம எடுத்துறலாம் தேவையில்ல நமக்கு அவ குறைந்தபட்சம் ஒன்னு இருக்கணும் அப்படி சொன்னதுனால இந்த மூணையும் நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா குறைந்தபட்சம் இந்த ஒன்னு இருக்குது சோ 3/4 இத வந்து கேன்சல் பண்ண முடியுமா கேன்சல் பண்ண முடியாது சோ ஆன்சர் 3/4 ஓகேவா நெக்ஸ்ட் சம் பாருங்க மூன்று நாணயங்களை சுத்தி விடும் போது குறைந்தபட்சம் ஒரு பூ ஒரு தலை ஓகேவா குறைந்தபட்சம் அதுல என்ன இருக்கணும் ஒரு ஹெட் இருக்கணும் ஒரு டெய்ல் இருக்கணும் ஒரு பூ ஒரு தலை கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க இங்க எத்தனை நாணயங்கள் சொல்லியிருக்காங்க மூன்று நாணயங்கள் சொல்லியிருக்காங்க அப்ப எனக்கு மூணு காயின்ஸ் அப்படின்னா அதுல எத்தனை பாசிபிலிட்டிஸ் மூணு காயின்ஸ்க்கு எத்தனை பாசிபிலிட்டி வரும் எட்டு பாசிபிலிட்டிஸ் அப்ப நான் பாசிபிலிட்டிஸ் ஃபர்ஸ்ட் கீழே போட்டுக்கிறேன் சரியா மூணு காயினுக்கு எட்டு பாசிபிலிட்டி
அது பாசிபிலிட்டிஸ் தான் நான் எழுதிக்கிறேன் மூணா பாசிட்டிவ் ஸ்கோர் டெஸ்ட் போடணும் ரெண்டு டி பழகும்போது கொஞ்சம் சொல்லிருக்கேன் நீங்க பழகிக்கோங்க சரியா இது எப்படி மேம் இதெல்லாம் பழகணுமா அப்படிலாம் நீங்க கேட்க வேண்டாம் இது நீங்க போட்டா தான் ஈஸியா நீங்க எடுத்து எழுத முடியும் ஓகேவா இப்போ எட்டு சான்ஸ் வந்து எனக்கு வந்திருக்கு இதுல கேக்குறது எது குறைந்தபட்சம் ஒரு பூ ஒரு தலை இருக்கணும் அப்ப ஒரு இதுல வந்து ஒரு பூ இருக்கணும் ஒரு தலை இருக்கணும் குறைந்தபட்சம் அப்படி பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து ஒரு தலைகள் மட்டும்தான் இருக்குது பூ வந்து இல்ல சரியா அப்ப நான் இதை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா இருக்குது ஒரு தலை இருக்கு ஒரு பூ இருக்கு சோ இது ஒரு டிக் பண்ணிக்கிறேன் இதுலயும் ஒரு பூ ஒரு தலை இருக்கு இதுலயும் ஒரு பூ ஒரு தலை ஒரு பூ ஒரு தலை இருக்கு இதுலயும் இருக்கு இதுலயும் இருக்கு இதுல இல்ல ஓகேவா அப்ப ரெண்டு இதுல இல்ல மத்த ஆறு இதுல இருக்குது அப்ப ஒரு பூ ஒரு தலை கிடைப்பதற்கான நிகழ்வு அப்படின்னா எனக்கு ஆறு இது இருக்குது சரியா இதை வந்து கேன்சல் பண்ணிடலாம் இரண்டு ஆறு நாலு இரண்டு இருக்கு அப்ப 3/4 அப்படின்னு எனக்கு ஆன்சர் கிடைச்சது ஓகேவா புரியுதா அந்த வாய்ப்புகளை வந்து நீங்க எழுதிக்கோங்க எழுதிட்டீங்கன்னா அதுல பூ இதுல எத்தனை இருக்கு தலை எத்தனை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிடும் அதை பார்த்து பாசிபிலிட்டிஸ் கீழே போட்டு இது எத்தனை நம்பர் இருக்குன்னு எடுத்து எழுதிக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் சம் பாருங்க ஒரே நேரத்தில் சுண்டிவிடும் இரண்டு நாணயங்களில் பூ விழாமல் இருப்பதற்கான ஓகேவா பூ விழாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க எத்தனை நாணயங்கள் சொல்றாங்க இரண்டு நாணயங்கள் ஓகேவா அப்ப இரண்டு நாணயங்கள்னா ரெண்டு காயின்ஸுக்கு எனக்கு எத்தனை பாசிபிலிட்டிஸ் நாலு பாசிபிலிட்டிஸ் ஓகேவா நான் ஃபர்ஸ்ட் வந்து பாசிபிலிட்டிஸ நான் எழுதுகிறேன் ஓகேவா பாசிபிலிட்டிஸ நான் எழுதுகிறேன் அதுல என்ன கேட்டிருக்காங்க பூ விழாமல் இருப்பதற்கான நான் ரெண்டு காயின் இப்படி சொல்றேன் சொல்லும் போது ரெண்டு காயின்லயுமே எதுலையுமே வந்து என்ன பண்ணக்கூடாது பூ விழாமல் பூ வந்து விழக்கூடாது அதுல ஒரு இதுல பூ விழுந்து ஒரு இதுல ரெண்டு விழலாம் நம்மளுக்கு வாய்ப்புகள் வந்து நாலு வாய்ப்புகள் இருக்குல்ல இல்ல அதுல எப்படிலாம் விழுக்கலாம் அப்ப இதுல வந்து பூ வரக்கூடாது அப்படின்னா டெய்ல் வந்து இல்லாம இருக்கிற எதுன்னு பாருங்க டெய்ல் இல்லாம இருந்தா இந்த இதுலதான் இதுலதான் டெய்ல் இல்ல இதுலதான் ரெண்டுமே என்ன கிடைக்குது ஹெட்டா கிடைக்குது அப்ப இதுல வந்து பூ விழாமல் இருப்பதற்கான நிகழ்ந்தது அப்படின்னா ஒன்னே ஒன்று மட்டும் தான் வரும் ஏன்னா இதுல வந்து ஒரு கையில பூ விழுந்துருது அப்ப இந்த சான்ஸ் நமக்கு வராது இந்த சான்ஸும் வராது இதுல வந்து ரெண்டுமே என்ன வந்துருது ரெண்டுமே இப்போ பூ விழுந்துருது அப்படிங்கிறப்ப நமக்கு அதுவும் வராது பூ விழாமல் இருப்பதற்கான நிகழ்ந்தது அப்படின்னா நமக்கு இந்த ஒன்னே ஒன்று மட்டும் தான் வரும் சோ ஒரு இதை மட்டும் போட்டேன் ஆன்சர் 1/4 ஓகேவா நெக்ஸ்ட் சம் பாருங்க மூன்று நாணயங்களை சுட்டிவிடும் போது ஒன்று மட்டும் தலையாக கிடைப்பதற்கான நிகழ்தகவு ஓகேவா இப்ப பாருங்க எத்தனை நாணயங்கள் மூன்று நாணயங்கள் கொடுத்துருக்காங்க அப்ப 3 காயின்ஸ்க்கு எனக்கு எத்தனை சான்ஸ் 3 காயின்ஸ்க்கு 8 சான்ஸ் அப்ப நான் பாசிபிலிட்டிஸ்ல எத்தனை பாசிபிலிட்டிஸ் 8 பாசிபிலிட்டிஸ் இருக்கு நான் கீழ போட்டுக்கிறேன் 8 அதுல என்ன கேட்டிருக்காங்க ஒன்று மட்டும் தான் தலையா இருக்கணும் சரியா மூன்று காயின்ஸ் சொன்னாலும் ஒன்று மட்டும் தான் அந்த தலையா இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த வாய்ப்புகளை நம்ம எழுதிருக்கோம் இல்லையா இந்த பாசிபிலிட்டிஸ்ல பாருங்க ஒன்று மட்டும் தலையா இருக்கிறதுனா இதுல ரெண்டு கட்டு இருக்கு இது வராது இதுலயும் ரெண்டு கட்டு இருக்கு ஆனா இதுல வந்து ஒரு கட்டு தான் இருக்கு அப்ப இது வரும் இந்த இதுலயும் ஒரு கட்டு தான் இருக்குது இதுவும் வரும் இதுலயும் ஒரு கட்டு இருக்குது இதுவும் வரும் ஓகேவா அப்போ மூன்று கட்டு மூணு பாசிபிலிட்டிஸ் பாசிபிலிட்டிஸ்ல மூணே மூணு தடவை தான் நமக்கு என்னது மூணு வாய்ப்புகள் தான் ஹெட் வந்து ஒரு முறை கிடைக்குது ஏன்னா அவங்க வந்து குறைந்தபட்சம் தலை கிடைப்பதற்கான பூ கிடைப்பதற்கானலாம் கேட்கல ஒன்று மட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப ஒன்னே ஒன்று மட்டும் தான் தலை இதுல இருக்கணும் அப்ப ஒரு தலை இருக்கிறதுனா இந்த மூணுல மட்டும்தான் ஒரு தலை வருது அப்ப 3/8 டிவைட் பண்ண இதை வந்து கேன்சல் பண்ண முடியாது சுருக்க முடியாது சோ 3/8 தான் ஆன்சர் ஓகேவா கரெக்ட் தானே